ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தமிழஞ்சை கேமிங். இன்னைக்கு நாம கேசர் பங்க் கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஓவர்சியர் கேம்ஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அவங்க தான் கேசர் பங்கோட டெவலப்பர்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் ஸ்பான்சரிங் த வீடியோ. இது வந்து ஒரு மிக்ஸ் ஆஃப் சிட்டி பில்டர் அண்ட் கிராண்ட் ஸ்ட்ராட்டஜி கேம்ஸ் மாதிரி இருக்குது. இந்த கேம் வந்து வேர்ல்ட் ஓவர் டைமில் நடக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க. கேமோட கோல் என்னென்னா, நார்மல் சிட்டி பில்டிங் கேம்ஸ் மாதிரி எக்கானமி கரெக்டாக மேனேஜ் பண்ணி சிட்டி பில்ட் பண்ணணும், ஆல்சோ பீப்புளை ஹாப்பியாக வச்சுக்கணும். ஒரு சேஞ்சுக்கு கிராண்ட் ஸ்ட்ராட்டஜி கேம் ஸ்டைலில் நம்ம அதர் ரீஜன்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணுறது மாதிரியும் இருக்குது. கேமில் ஒரு ஸ்டோரியும் வச்சுருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த கேம் என்னென்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கேமுக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஆடுறது வந்து டெமோ வெர்ஷன். ஸோ ஒரே ஒரு மேப் தான் இருக்குது, அதுவும் டுட்டோரியல் மேப் தான். ஃபியூச்சரில் இன்னும் நிறைய மேப்ஸ் வரும். இப்போ இந்த டுட்டோரியல் மேப் ஆடலாம். லெட்ஸ் கோ. ஓகே, நேம் வந்து ஜேன் வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெரிட்டேஜ்னு இருக்குது. ஸோ ஹெரிட்டேஜ்னால் வேற ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன அட்வான்டேஜ் தராங்க. ஏதாவது ஒன்று நம்ம செலக்ட் பண்ணலாம், லைக் ஃபாஸ்டர் ஆர்மி டிப்ளாய்மெண்ட்டு, ஃபாஸ்டர் சால்வேஜ் அண்ட் ரிப்பேர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நாம் வந்து இப்போ முதல் உள்ளதே செலக்ட் பண்ணிடலாம், பயனியர் ஸ்பிரிட், ஃபாஸ்டர்ஸ் சால்வேஜ் அண்ட் ரிப்பேர். சிட்டி நேம் வந்து மதராசின்னு கொடுத்துடலாம். அப்புறம் போர்ட்ரேட்டு, இது என்னன்னு தெரில, ஒரு பியூட்டிஃபுல் லேடியை செலக்ட் பண்ணிட்டு கன்னியூ கொடுத்துடலாம். டிஃபிகல்ட்டி எதுவுமே சேஞ்ச் பண்ணல, நார்மல் செட்டிங்ஸ்லேயே விளையாடுறேன். கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, வேர்ல்டு வார் நடந்துகிட்டே இருக்குது, பீஸ் ட்ரீட்டி போட்டும் அதை மதிக்காமல் இன்னும் கண்டினியூஸாக வார் நடந்துகிட்டு இருக்கு. அந்த டைமில் வார் பிடிக்காமல் ஒரு பெட்டாலியன் சோல்ஜர்ஸ் அவங்களோட சொந்த ஊருக்கு திரும்பி வராங்க. வந்து பார்க்கும்போது அங்கே எல்லாமே மாறி இருக்குது, அதை வேறு யாரோ கண்ட்ரோல் எடுத்து வச்சுருக்கிறாங்க. ஓகே, இதுதான் ஆக்சுவலி ஸ்டோரி. கட்சீன் முடிஞ்சு இப்போ தான் கேம் நம்ம கண்ட்ரோலுக்கு வருது. உடனே ஏதோ பிரச்சனை, யாரோ நிறைய பேர் இங்கே இடத்துல இருக்கிறாங்களாம், அவங்கள அடிக்கணும்னு சொல்கிறான். ஸோ போய் அடிச்சிடலாம். அவங்களையெல்லாம் நம்ம மிலிட்ரி பாய்ஸ் வச்சு அடித்து துரத்தியாச்சு. அண்ட் இந்த பிளேஸை க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் ரிசோர்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. இது டியூட்டோரியல் மேப்னால மோஸ்ட்லி நமக்கு என்ன பண்ணணும்னு இந்த க்ரீன் மார்க் போட்டு நமக்கு காமிச்சு தந்துடுது. ஸோ வாங்க இந்த இடத்த டெவலப் பண்ணி ஒரு பெரிய சிட்டியாக மாற்றுவோம். நமக்கு இப்போ சிட்டியை ரன் பண்ணுறதுக்கு ஒர்க்கர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ ஹவுஸ் பில்ட் பண்ணலாம். ஒரு ஹவுஸ்க்கு 20 ஒர்க்கர்ஸ் கிடைப்பாங்க. ஸோ ரெண்டு ஹவுஸ் பில்ட் பண்ணிடலாம். ஹவுஸ் பில்ட் பண்ணால் மட்டும் போதாது, ரோடு வச்சு ஹவுஸை வந்து கனெக்ட் பண்ணணும். எல்லா பில்டிங்குமே பார்த்தீங்கன்னா டவுன் சென்டரோட கனெக்ட் ஆனால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ வாங்க ரோடு போட்டுடலாம். எல்லா பில்டிங்ஸ்லேயும் ரெண்டு சைடில் ரோடு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு சைடை கனெக்ட் பண்ணாலே அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை சுற்றி ரோடு போட்டுட்டு ஒரு நீளமாக ஃபியூச்சர் யூஸுக்கு ஒரு ரோடும் போட்டு வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம சிட்டி மக்களுக்கு சாப்பாடுக்காக ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணிடலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் தூரத்தில் வச்சிடலாம், நம்ம ஹவுஸ் பக்கத்தில் இல்லாமல் ஓரளவுக்கு தூரமாக வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் போல தோணுது. ஸோ அதையும் ரோடு வச்சு கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபார்ம் வச்சிட்டோம், ஃபுட் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட்டு அந்த ப்ரொடக்ஷன் பண்ண ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஃபார்ம் பக்கத்தில் ஒரு டிப்போர்ட் வைக்கலாம். ஸோ இந்த டிப்போர்ட் வந்து ஃபார்முக்கு மட்டும் இல்லை, பக்கத்தில் வேறு எந்த ப்ரொடக்ஷன் பில்டிங் வச்சாலும் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு காசு நல்லாவே வந்துட்டுருக்கு, 8.8K. ஸ்டார்டிங்னால எக்கானமி அந்தளவுக்கு இப்போதைக்கு பிரச்சனை இருக்காது, போக போதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்னும் நமக்கு ஒர்க்கர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ இன்னும் ரெண்டு ஹவுஸ் பில்ட் பண்ணிடலாம். ப்ளைவுட் பார்த்தீங்கன்னா நமக்கு மோஸ்ட் பில்டிங்ஸுக்கு தேவைப்படும். ஸோ அதை நம்ம இப்போ ரெடி பண்ணணும். ப்ளைவுட் ப்ரொடக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மரம் வேணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்டர் ரெடி பண்ணிடலாம். ஸோ அதை கட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒரு லம்பர் யார்டும் ரெடி பண்ணிடலாம். இந்த பில்டிங்ஸையும் ரோடு யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிடலாம். நம்ம ஃபாரஸ்டியரும் லம்பர் யார்டும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பிரெட் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரெயின் ஃபீல்டு ஒன்று தேவைப்படுது, அது ரொம்ப பெருசாக இருக்குது, இதை இந்த பக்கமாக ரோட்டில் வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த கிரெயினை வந்து மாவாக்குறதுக்கான ஃப்ளோர் மில் ஒன்று தேவைப்படுது, ஸோ அதுவும் பக்கத்துலேயே ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த மாவை வந்து பிரெட் ஆக்குறதுக்கான பேக்கரி ஒன்று தேவைப்படுது, அதுவும் ஒன்று ரெடி பண்ணி ரோடு கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். திடீர்னு பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஃபர்மேஷன் வருது, நம்மளை நோக்கி ஒரு லார்ஜ் குரூப் வந்து வெப்பன்ஸோட எல்லாம் வந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு. ஸோ அது அவங்கள சண்டை போடுறதா இல்லை நெகோஷியேட் பண்ணுறதான்னு நம்மக்கிட்ட கேட்குறான் நம்ம அட்வைசர். நம்ம வந்து நெகோஷியேட் பண்ண
சேஃப்டிக்கு வெப்பன்ஸும் கையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றேன். நெகோஷியேஷன் நடக்குது, ஆனால் நெகோஷியேஷன் செட் ஆகல போல். நம்ம ஆளுங்களை சுட ஆரம்பிச்சிட்டானுங்க, நம்ம ஆளுங்களும் திருப்பி சுட ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவுக்கு வந்து நம்ம ஏரியாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. திருப்பி நம்ம ஆளுங்க அவனுங்களை அடித்து துரத்தி விட்டானுங்க. அவனுக்கு எஸ்கேப் ஆகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்ம பிரிட்ஜை வந்து உடச்சிட்டு போயிட்டானுங்க டேங்க் வச்சு. மேபி ஃப்யூச்சரில் இதை சரி பண்ணுறது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அட்டாக் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏரியாவை சுற்றி நம்ம ஆளுங்க தேடும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு ஒர்க்காவாத்த ஃபேக்ட்ரியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த ஃபேக்ட்ரி நமக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஆட்களை விட்டு. அந்த ஃபேக்ட்ரியை நம்ம சர்ச் பண்ணதில் அதில் நிறைய ஓல்டு டூல்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே நிறைய ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் கூட கிடச்சிருக்கிறாங்க. அவங்கள நம்ம வச்சுக்கிறதா இல்லையா வேணாமான்னு நம்ம ஆள் கேட்குறான். நம்ம வந்து வச்சுக்கலான்னு சொல்லிடலாம். நமக்கு வந்து அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து நிறைய ஹேண்ட் கன்னு, ஆம்புனேஷன், ஃபுட்டு, அப்புறம் மேனுஃபேக்சர்ஸ் 10 பேர் கிடச்சிருக்கிறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு மிலிட்ரி பேஸ் ரெடி பண்ணிடலாம். மிலிட்ரி பேஸு கொஞ்சம் நம்ம மற்ற பில்டிங்ஸை விட்டு தள்ளி இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டோம். மற்ற பில்டிங்ஸ் மாதிரி இதையும் ரோடில் கனெக்ட் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ இதுக்கு டெப்போர்ட் ஆல்சோ வேணும் பக்கத்தில், அப்போ தான் வந்து ஆர்மி ட்ரெயின் பண்ண முடியும். ஒரு டெப்போர்ட் வச்சு கனெக்ட் பண்ணிடலாம் ரோடில். மிலிட்ரி பேஸில் நம்ம ஒரு ஆர்மியை ட்ரெயின் பண்ணிவிட்டு வேர்ல்டு மேப் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வேர்ல்டு மேப் ஆக்சுவலி ஓப்பன் ஆகுது. ஸோ இதுதான் வந்து கிராண்ட் ஸ்ட்ராட்டஜி கேம் மாதிரி. பார்த்திங்கன்னா நிறைய ஏரியாஸ் இருக்குது, அதில் நம்ம கேப்சர் பண்ணலாம். ஸோ இந்த கேமில் வந்து கேப்சர் பண்ணும்போது அந்த இடத்துல ரிசோர்ஸ் கிடைக்கும். ஸோ எந்த இடத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரே அட்டாக்கில் கேப்சர் பண்ண முடியாது, திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஆர்மி ரெடியாக இருக்குது அட்டாக்குக்கு போகிறதுக்கு, பட்டு எந்த இடத்த அட்டாக் பண்ணணும்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பால்கன் அட்டாக் பண்ணுவோம். யா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நம்ம தோத்துட்டோம். முதல் வாட்டி அட்டாக் பண்ணும்போது எப்போவுமே மோஸ்ட்லி தோக்க தான் செய்வோம். ஸோ திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணி தான் அந்த இடத்த நம்ம கேப்சர் பண்ண முடியும். ஒரு வாட்டி நம்ம ஆர்மி வந்து டிஃபீட் ஆகிடுச்சுன்னா ஒரு சின்ன கூல்டவுன் இருக்கும். அந்த கூல்டவுன் டைமில் நம்ம வந்து ஆர்மி திரும்பவும் ட்ரெயின் ஆகும். அந்த கூல்டவுன் முடிஞ்சதும் திரும்பவும் அட்டாக் பண்ணலாம் அதே இடத்த. இப்போ நம்ம ஆர்மி கூல்டவுனில் இருக்குது. ஸோ வாங்க நம்ம பேஸுக்கு போகலாம். பேஸுக்கு வந்து பார்த்தா நம்மளை ஏர் அட்டாக் பண்ண ஃபெயில் ஆகிட்டாங்க. நம்மளுடைய அட்வைசர் என்ன சொல்கிறான்னா அந்த ஃப்ளைட் எங்கேருந்து வந்துச்சுன்னு சரியாக தெரில, பட் அதோட டைரக்ஷனை வச்சு பார்க்கும்போது அது வந்து கார்பாத்தியாவிலேருந்தால் வந்திருக்கும், கார்பாத்தியாவை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ வாங்க கார்பாத்தியாவை அட்டாக் பண்ண போகலாம். அட்டாக்கில் டிஃபீட் ஆகிட்டோம், பட்டு ஃபஸ்ட் அட்டாக்கு தான். ஸோ திரும்ப 1-2 வாட்டி ட்ரை பண்ணால் முடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ஃபேக்ட்ரி பில்ட் பண்ணிடலாம். ஃபேக்ட்ரியில் வந்து வெப்பன்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் தூரமாக வந்து ஒரு பெரிய ரோடு போட்டுடுறேன். இந்த கார்னரில் ஃபேக்ட்ரியை பில்ட் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஃபேக்ட்ரி இன்னும் ஒர்க்கிங்கில் இல்லை, ஃபேக்ட்ரி டெப்போர்ட் பக்கத்தில் வேணும் போல். ஸோ ஒரு டெப்போர்ட்டும் ரெடி பண்ணிடலாம். போதுமான அளவு ஒர்க்கர்ஸ் இல்லை. ஸோ பக்கத்துலேயே 2 வீடு வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரிக்கு பவர் வேணுமா? ஸோ ஒரு பவர் சப்ஸ்டேஷனும் பக்கத்துலேயே பில்டு பண்ணிடலாம். பவர் சப்ஸ்டேஷனும் பத்தலை போல். வாங்க நம்ம வந்து விண்டு மில் ரெடி பண்ணி வைக்கலாம். வாங்க இங்கே ஒரு 3 விண்டு மில் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து ரோடும் போட்டு கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ ஒர்க் ஆகுதான்னு பார்த்துடலாம் ஃபேக்ட்ரியை. ஓ ஓகே, இப்போ ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 3 விண்டு மில் வச்ச பிறகு தான் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுட் ரேஷன்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகே, நம்ம ஆர்மி கோல்டவுன் இப்போ முடிஞ்சிருச்சு. திரும்ப ஒரு வாட்டி கார்பாத்தியாவை அட்டாக் பண்ணி பார்க்கலாம்.
இந்த வாட்டி என் டிஃபீட் தான். ஓகே, திரும்பவும் வெயிட் பண்ணி ஆர்மி கோல்டன் முடிஞ்சிச்சு, இந்த வாட்டியும் அட்டாக் பண்ணி பார்க்கலாம். நைஸ், ஃபைனலி வந்து நம்ம வந்து கார்பாத்தியாவை கேப்சர் பண்ணிட்டோம். கைஸ், நம்ம அட்வைசர் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். சாரி, தெரியாமல் மிஸ்டேக் ஆகிடுச்சு, அடுத்த வாட்டி 100% ரிலேபிளான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னு சொல்கிறான். நம்ம கேப்சர் பண்ணுற ஒவ்வொரு இடத்துலேருந்தும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிசோர்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த இடத்தோட ஸ்டெபிலிட்டியை மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸ்டெபிலிட்டி கம்மியாயிடுச்சுன்னா ரிசோர்ஸும் கம்மியாக தான் நமக்கு வரும். நம்ம கேப்சர் பண்ண இடங்கள்லாம் நம்ம வந்து ஏதாவது அப்கிரேட்ஸாக பில்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ அது வந்து நம்ம ஆர்மி கோல்டவுன் அந்த மாதிரிப்பட்ட சில பஃப்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். திரும்பவும் நம்ம டெரிட்டரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக வெஸ்ட் பால்கனை அட்டாக் பண்ணுறோம். ஃபைட் நடந்துட்டுருக்கு. எஸ், நம்ம அடிச்சிட்டோம். ஆக்சுவலி விக்டரி, நைஸ். ஓகே, நம்ம இப்போ அட்வைசர் என்ன சொல்கிறோன்னா, வெஸ்ட் பால்கனில் உள்ள ஏர்பேஸ் எல்லாம் இன்னும் ஆப்ரேஷனலாக தான் இருக்குது, நல்லாவே இருக்குது, அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கு நம்ம ஓகே சொல்லிடலாம். ஓகே, பேக் டு பேஸ். இப்போ வந்து நம்ம மக்களுக்காக ஒரு ஃபயர் ஸ்டேஷன் கட்டிடலாம், ஒரு ஸ்கூலும் கட்டிடலாம், நல்லா படித்து முன்னேறட்டும் நம்ம ஆட்கள். ஒரு ஹைடென்சிட்டி ஹவுசிங்கும் கட்டிடலாம், நிறைய பேர் இதில் தங்கலாம். ஓகே, பிரச்சனை வந்துடுச்சு. ஓவராக எக்கானமி பார்க்காம பில்ட் பண்ணிட்டோம் போல். தேவையில்லாத பில்டிங் எல்லாம் ஆஃப் பண்ணி பார்க்கலாம். நமக்கு தேவையான அளவோட அதிகமாக தான் எலக்ட்ரிசிட்டி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த விண்டும் எல்லாம் ஆஃப் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. எதுவும் பெருசாக குறையிற மாதிரி தெரில, வேறு ஏதாவது பண்ணலாம். இந்த ஸ்கூலையும் ஃபயர் ஸ்டேஷனை டிலீட் பண்ணிடலாம். கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, -9K எயிட் கே வந்துடுச்சு. எல்லாமே பாஸ் பண்ண ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் கைஸ், எதுவுமே இப்போ என்னால் பில்டும் பண்ண முடியலை. -11K போயிடுச்சு. அப்படியே ஓட விட்டா அப்படியே அவ்வளோதான், மைனஸ் ஆகி போயிட்டே இருக்கும். ஐ திங்க் இந்த கேம் வந்து முடிக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. ஸோ ஏதோ எக்கானமியில் ஏதோ தெரியாமல் நிறைய பில்டு பண்ணிட்டோம் போல். இந்த மாதிரி தவறு பண்ணாமல் நீங்கள் விளையாடும்போது பில்டு பண்ணுங்கள். இந்த கேம் உங்களுக்கு விளையாடணும்னா இந்த கேமோட டெமோ வந்து ஸ்டீமில் இப்போ அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த கேமை வந்து ஸ்டீமில் விஷ்லிஸ்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.